போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம். ஒரு பல் பிடுங்கியதற்காக பல் டாக்டருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அமெரிக்காவின் நீதிமன்றம். அப்படி அவர் என்ன செய்தார் தெரியுமா? பல் பிடுங்குவதில் தனது சாகசத்தை காட்ட விரும்பிய டாக்டருக்கு கிடைத்தது 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. பல் பிரித்தெடுத்தல் என்பது மிகவும் நுட்பமான சிகிச்சை முறையாகும். சிகிச்சையின் போது ஏதேனும் குழுக்களோ அல்லது திடீர் அசைவு ஏற்பட்டாலோ அது நோயாளிக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தும். இவ்வாறு இருக்க ஒரு பல் மருத்துவர் ஹோவர் போர்டில் நின்றபடி பற்களை வெளியே இழுத்துள்ளார். ஹோவர் போர்டு என்றால் செல்ஃப் கண்ட்ரோலிங் ஸ்கூட்டர் என்று அர்த்தம். இந்த ஹோவர் போர்டில் சவாரி செய்து கொண்டே மயக்கமடைந்த நோயாளியின் பல் பிரித்தெடுப்பதை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பெருமையும் அடைந்துள்ளார் இந்த டாக்டர். இந்த காணொளியை கவனித்த அமெரிக்க நீதிமன்றம் அவரது மீது வழக்கு தொடர்ந்து அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்துள்ளது. நீதிமன்ற விசாரணையின் போது வீடியோவில் உள்ள நோயாளி வெரோனிகா லாகார்ட் ஹோவர் போர்டில் இருக்கும்போது படமாக்கப்படுவதற்கோ அல்லது பற்களை வெளியே எடுப்பதற்கோ எவ்வித சம்மதமும் அளிக்கவில்லை என்பது தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் அனுமதியின்றி மருத்துவ மோசடி மற்றும் ஆபத்தான பல் மருத்துவம் ஆகியவற்றால் மயக்கமடைந்த குற்றங்களுக்காக அவர் அலாஸ்காவின் ஏங்கரேஜ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோயாளியின் பல்லில் படம் காட்ட எண்ணிய டாக்டருக்கு சிறையை காட்டியது அமெரிக்காவின் அரசு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாழ்க வளமுடன்.